ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு குரூப் 4க்கான ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 15 வயசு மேல நிரம்பினவங்க எல்லாருமே இதுல அப்ளை பண்றதுக்கு ஆர்வமா இருப்போம். பட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்படி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அந்த டவுட்டை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க, எப்படி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்காங்க. ப்ரௌசரில் www.tnbsc அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லிங்க்லேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதுவரைக்கும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணாதவங்க அப்படின்னா நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நியூ யூஸரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே கிரியேட் லாகின் ஐடி கேட்கும். உங்களுக்கான லாகின் ஐடியை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஐடி என்டர் பண்ணதுமே ஸ்கேப்சால கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா செக் அவைலபிலிட்டி அப்படின்னு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் லாகின் டீட்டெயில்ஸ் கேட்கும். நமக்கான பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 1 அப்பர் கேஸ், 1 லோயர் கேஸ், 1 டிஜிட், 1 ஸ்பெஷல் கேரக்டர். மினிமம் லென்த்து 8 தான் இருக்கணும், மேக்ஸிமம் லென்த்து 15 வரை இருந்துக்கலாம். இப்போ நமக்கான பாஸ்வேர்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நமக்கான கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான இமெயில் ஐடி. நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி என்டர் பண்ணதுமே நமக்கு நெக்ஸ்ட் பர்சனல் டீடைல்ஸ் கேட்கும். அதில் நம்மளோட நேமை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளோட இனிஷியல். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் நம்பர் வெரிஃபை கேட்கும். மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மொபைலுக்கு வந்த அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபாதர் நேம் கேட்கும். நம்ம ஃபாதரோட இனிஷியல், அம்மாவோட நேம் கேட்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜெண்டர் செலெக்ஷன். நீங்கள் மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல், தேர்ட் ஜெண்டர்னா தேர்ட் ஜெண்டர். ஜெண்டர் செலக்ட் பண்ணதுமே நம்மளோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்கும். நீங்கள் மேரீடாக இருந்தால் மேரீடு, இல்லை அன்மேரீடாக இருந்தால் அன்மேரீடு போடுங்க, டிவோர்ஸாக இருந்தால் டிவோர்ஸ் போட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்கும். நம்மளோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் அல்லது ஸ்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவோட பிளேஸ் ஆஃப் பர்த்து. நெக்ஸ்ட் நம்ம எந்த ரிலீஜியன் அப்படின்னு கேட்கும். அதே என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக நேஷனாலிட்டி எல்லாத்தையும் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் கண்டினியூ கொடுத்துங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் கேட்கும். நம்ம எந்த கேட்டகரி அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்கேஸ்ட் கேட்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் கேட்கும். நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆன டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக். நெக்ஸ்ட் நம்மளோட தாலுக். கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் முடிஞ்சதுமே நம்மளோட எஸ்எஸ்எல்சி டீட்டெயில்ஸ் கேட்கும். நம்ம எஸ்எஸ்எல்சி டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் என்ன அப்படின்னா நம்ம ஏதாவது தப்பாக என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிரும் அப்படிங்கிறது தான். ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இயர் ஆஃப் பாஸிங், நம்ம எந்த மந்தில் பாஸ் பண்ணோம் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இயர் ஆஃப் பாஸிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்எஸ்எல்சியோட எஜுகேஷன் போர்டு. நெக்ஸ்ட் நம்ம சர்டிஃபிகேட்டோட நம்பர். நம்மளோட எஸ்எஸ்எல்சி டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில் கேட்கும். அஸ் பர் நம்ம இருக்கிற அட்ரஸை நம்ம அப்படியே என்டர் பண்ணிக்கலாம்.
நம்ம நம்மளோட அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமே நம்மளோட பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டும் சேம் அப்படின்னா, நம்ம இந்த சேம் அப்படிங்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு அட்ரஸ் ஒன்றா வந்துடும். அப்படி இல்லை நமக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் வேறு அப்படின்னா, நம்ம பெர்மனன்ட் அட்ரஸ் அந்த டிக்கை எடுத்து விட்டு நம்ம வேறு அட்ரஸில் என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ சப்மிட் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ஃபோட்டோ அண்ட் சைன், இதுதான் நம்மளோட ஃபைனல் சப்மிஷன். இப்போ ஃபோட்டோ அண்ட் சைன் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதும் சப்மிட் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ப்ரிவியூ வரும், ப்ரிவியூவில் நம்ம என்டர் பண்ணதால் கரெக்டாக அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கப்புறம் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா, நம்ம என்டர் பண்ணதால் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ண சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம பேமெண்ட் கட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால் நெட் பேங்கிங்கில் கட்ட முடியாது. நம்மளால் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டில் அல்லது என்எஃப்டியில் நம்ம கட்ட முடியும். நம்ம ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளோட பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட அப்ளிகேஷன் ப்ரிவியூ காட்டும். நம்ம ப்ரிவியூவை செக் பண்ணிவிட்டு நம்ம டேஷ்போர்டில் போய் ஃபர்தராக நம்ம கண்டினியூ அப்படியே கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லேட்டர் கூட நம்ம கண்டினியூ பண்ணி நம்மளோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க ஒரு சிலர் தங்களோட பாஸ்வேர்டு அண்ட் ஐடியை மறந்துருக்கலாம். அப்படி மறந்தவங்க எப்படி அந்த ஐடி பாஸ்வேர்டை திரும்ப பெறலாம் அப்படிங்கிறத நம்ம சேனல்லே இன்னொரு வீடியோவை போட்டிருக்கோம். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இப்போ வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.